ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேபிக்கு வந்து நம்ம 8 மந்த்துக்கு மேலே நம்ம பேபிக்கு எந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம், அதோட குழந்தைங்களுக்கு எந்தெந்த டயத்தில் வந்து ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் வீடியோ செக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நம்ம வந்து ஃபுட் சார்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், அதில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ 8 மந்த் பேபிக்கு 6th 7th விட கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரா ஃபுட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். மேக்ஸிமம் அந்த ஃபீடிங்கை விட 8 மந்தில் வந்து கொஞ்சம் அதிகமான ஃபுட்டு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது உண்டு. அது எந்தெந்த மாதிரி டயத்தில் கொடுக்கணும், எந்தெந்த ஃபுட்டு கொடுத்தா சேஃப் அப்படிங்கிறதையும் பார்க்கலாமா. இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபுட்டு ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து நிறையா ஃபுட்டு, அதாவது நிறைய ஃபுட் வந்து கொடுக்குற மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுப்போம். இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 9 o'clockலேருந்து ஒரு 10 o'clock உள்ள ஒரு இட்லி, ஸ்வீட் பொட்டேட்டோ இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணோம்னா ஈஸியாக டைஜஷனும் ஆகும், அதே மாதிரி ஹெல்த்தியும் கூட குழந்தைங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 11 o'clock போல் மிட் மார்னிங்கில் ஒரு ஜூஸ் கொடுக்கலாம், ஒரு ஆப்பிளை வேக வச்சு கொடுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து கொய்யாக்காய் அந்த மாதிரி கொடுக்கலாம், வெஜ்ஜு சூப்பு கொடுக்கலாம். உங்களுக்கு கோல்டு இருந்துச்சு அப்படின்னா, குழந்தைங்களுக்கு கோல்டு இருந்துச்சு இல்லை ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கோல்டு இருந்தாலும் ஜூஸை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, சூப்பு மாதிரி கொடுங்க. இப்போ நார்மலாகவே வந்து ஜூஸ் கொடுக்கும்போது ஜூஸை வந்து நீங்கள் போட்டுட்டு, அதாவது இப்போ ஒரு சாத்துக்குடி போடுறீங்க அப்படின்னா, அந்த சாத்துக்குடியை பிழிஞ்சிட்டு ஹாட் வாட்டரில் தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கும் சேஃபு, உங்களுக்கும் சேஃபு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தக்காளியை வந்து அப்படியே போட்டு வேக வைங்க, அடுப்பில் வேக வச்சு அதை எடுத்து நல்லா ஃபில்ட்ரு இருக்குல்ல அதை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நீங்கள் வந்து மிக்சியில் கூட அடிச்சுக்கலாம், அடிச்சுட்டு ஒரு ஃபில்ட்ரை வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஜூஸ் மட்டும் வரும். அந்த ஜூஸை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விட்டமின் ஏ வந்து, அதாவது கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, விட்டமின் ஏ அதிகரிக்கும். சாத்துக்குடி நீங்கள் ஜூஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா குழந்தைங்களோட போனு டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நல்லா பசிக்கும் குழந்தைக்கு. அதுக்காக தான் சாத்துக்குடி ஜூஸ் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, கோல்டு இல்லாத டைமில் கொடுக்குறது சேஃப். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து மிட் மார்னிங்கில் வந்து 8 மந்தில் நம்ம ஜூஸ் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது, ஃபஸ்ட் டைம் நம்ம கொடுக்கும்போது கோல்டு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கோல்டு இல்லாத டயத்தில் நீங்கள் கொடுங்க, அதுதான் சேஃபு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 o'clockலேருந்து 3 o'clock ரைஸ் ஐட்டம்ஸ். முன்னாடி வந்து கேரட் ரைஸு, பொட்டேட்டோ ரைஸு, பருப்பு ரைஸ் இது எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருப்போம். பட் இந்த டைமில் கேரட்டும் பருப்பும் சேர்த்து கொடுக்குறோம். பீட்ரூட் வந்து நம்ம இந்த மாதம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோங்கிறதுனால பீட்ரூட் ரைஸ் நான் போட்டிருக்கேன். 4 days கண்டிப்பாக கொடுக்கணும். நீங்கள் எந்த ஃபுட்டு கொடுக்குறதா இருந்தாலும் புதுசாக கொடுக்கும்போது குழந்தைக்கு 4 days கண்டிப்பாக கண்டினியூஸாக நீங்கள் கொடுக்கணும். இன்றைக்கி ஸ்வீட் பொட்டேட்டோ ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, நாளைக்கு நாளைப்பத்து அதுக்கடுத்த நாள் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும். எந்த ஃபுட்டாக இருந்தாலும் அப்படி தான் கொடுக்கணும், எந்த டைமாக இருந்தாலும் அப்படி தான் கொடுக்கணும். ஜூஸஸ் ஆல்சோ நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரசம், பொட்டேட்டோ, பருப்பு ரைஸு, அதுக்கப்புறம் இது போல் ஆட் பண்ணிக்கிட்டே நீங்கள் வரும்போது குழந்தைங்க வந்து நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க, நல்லா கொஞ்சம் ஊறுவாங்க, அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 4:30 PM ஒரு 5:40 6 o'clock உள்ள நீங்கள் வந்து ஒரு ராகி கூழ், ஃபஸ்ட்டு மாதம் நம்ம கொடுத்துருப்போம்ல அந்த ராகி கூழ் கொடுக்கலாம். இல்லைனா தானியங்கள் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கூல் மாதிரி கொடுக்கலாம். என்னோடய சேனலில் ஹோம்மேட் சர்லாக் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் என்னோடய பேபிக்கு நான் எப்படி கொடுக்குறேங்கிறத ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். அந்த மாதிரி சர்லாக் நீங்கள் ஆட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப நல்லா போன்லாம் வந்து நல்லாயிருக்கும், ஆக்டிவாக ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, பிரெயின் வந்து நல்லா வேலை பார்க்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சர்லாக் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு ஒரு சர்லாக் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அதை கூட கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சத்துமாவு கூழ். இப்போ நீங்கள் சத்துமாவு கொடுக்குறீங்க அப்படின்னா, சத்துமாவு வந்து கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்களே அது கூட கொடுக்கலாம், அது சேஃப் தான். பட் நீங்கள் அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சளிச்சிருங்க, அந்த மாவை எடுத்துகிட்டு வந்து நல்லா சளிச்சிட்டு 1-2 தடவை நீங்கள் சளிச்சிட்டு நீங்கள் குழந்தைக்கு அதை வந்து ஒரு பால் ஆட் பண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூனில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நீங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக நாட்டு சக்கரை வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேணானா நீங்கள் அந்த பால் ஆட் பண்ணி பசும்பாலே ஆட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா புசு புசுன்னு வருவாங்க, நல்ல ஹெல்த்தியும் கூட. இதில் என்னென்னா, நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டீங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். சத்து மாவில் எந்த மாவாக இருந்தாலும், இப்போ தானியங்கள் போட்டு அரைக்கிற மாவுமே கண்டிப்பாக வந்து நம்ம சளிச்சிட்டு பாக்ஸில் போட்டு வைப்போம். இது வந்து சத்து மாவுங்கிறதுனால கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க. அந்த மாவையும் நம்ம சளிச்சிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த டெய்லி நம்ம கொடுக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாள் சத்துமாவு கொடுக்கலாம், ஒரு நாள் வந்து சர்லாக்கு நம்ம பண்ணியிருக்க சர்லாக் கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுக்கலாம். பட் எது நீங்கள் கொடுத்தாலும் 4 days வந்து கண்டிப்பாக கண்டினியூஸாக கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் வேறு மாற்றி கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபுட்டை வந்து பிரித்து கொடுக்குறீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கிற டைம்லலாம் ஃபீட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு
டென் ஓ கிளாக் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதுனால 10:30 குழந்தைங்களுக்கு சம்டைம்ஸ் பசிக்கும். அப்போ வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள், குழந்தைங்க தூங்குவாங்க, அந்த மாதிரி டயத்துலலாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃபீட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. உங்களுக்கு மில்க் எதுவும் ப்ரெஸ்ட் ஃபீடிங் இல்லை, பால் இல்லை, ஏன்னா 8 மாதம் ஆச்சு. ஸோ வந்து ஒரு சில பேருக்கு பால் இல்லை அப்படின்னா டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க, பசும்பால் வந்து கொடுக்கலாமான்னு கேட்டுட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு பசும்பால் கொடுக்கலாம். இப்போ வந்து இந்த 8 மந்த்ல பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஃபுட்டு கொடுக்குறோம், 2 டைம்ஸ் ஜூஸ் கொடுக்குறோம், கூழ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ வந்து பேபி ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவாகவும் இருப்பாங்க, நல்லா தூங்குவாங்க. முக்கியமாக வந்து குழந்தைங்க நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ ப்ளே பண்ணுறாங்களோ விளையாடுறாங்களோ அப்போ வந்து எனர்ஜி வந்து பயங்கரமாக எக்கச்சக்கமாக லாஸ் ஆகும், ஏன்னா குழந்தைங்க இல்லை அதனால. ஸோ வந்து அந்த அவங்க தூங்குகிற டயத்தில் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் சாப்பிட்றாங்க அப்படின்னா சாப்பிட்டோன்னே கொஞ்சம் லேட்டாக தூங்க போடுங்க, அந்த மாதிரி தூங்க போட்டீங்க கொஞ்சம் லேட்டாக தூங்க போடுங்க, அந்த மாதிரி தூங்க போட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க கொஞ்சம் நல்லா ஊறுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். என்னோடய பேபி வந்து பயங்கரமாக புஸ் புஸ்ன்னு சூப்பராக இருந்தா, பட் வந்து ஒரு 8 மந்த்து போல் எனக்கு ஒரு சர்ஜரினால் குழந்தை ரொம்ப இளைச்சி போயிட்டா. இப்போ கொஞ்சம் மறுபடியும் பழைய மாதிரி வரணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரிலாம் ஃபுட்டு ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா பேபி வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க, நல்லா எனர்ஜியோடு இருப்பாங்க. நார்மலாக மோஷன் போகிறாங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. லூஸ் மோஷன் மாதிரி போகிறாங்க, ஒரு ஃபுட்டு கொடுக்குறீங்க லூஸ் மோஷன் மாதிரி போகிறாங்கன்னா ஒரு நாள் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 நாள் பாருங்கள், வேறு ஃபுட்டு கொடுங்க. அந்த மாதிரி போகும்போது நார்மலாக மோஷன் போகிறாங்களான்னு செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அதே ஃபுட்டை ரிட்டர்ன் பண்ணுங்கள். ரிட்டனாக மறுபடியும் அந்த ஃபுட்டு எந்த ஃபுட்டுனாலும் அவங்க லூஸ் மோஷன் இல்லை வாமிட்டிங்கோ பண்ணுறாங்களோ அந்த ஃபுட்டை வந்து ஒரு 2 டேஸ் இல்லைனா 3 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் வந்து கொடுங்க. அது மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் செட் ஆயிரும், அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. பேபியோட ஃபுட் ரெசிபீஸு, பேபி கேர் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு தான் வந்துட்ருக்கோம். நம்மளோட சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து நியூ மாம்க்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஷேரை பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு விடுங்க. இது போல் ப்ரெக்னன்சி டிப்ஸ், பேபி கேர் டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய். ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். Watching videos without subscribing is injurious to YouTubers. Thank you, Makle. Apdi or like ko share ho, apdi leave your opinions in the comment section.